இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று இப்பொழுது புரிகிறது. இது என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும்போது கடைசி வரை புரியுமா சொல்லி கேட்கிறார். அதாவது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இது நம்முடைய சொந்த பொருள், நம்முடைய இன்னோசன் ஸ்டேட் வந்து நம்முடைய சொந்த பொருள். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பொருளாவே தான் இருக்காது. இது வந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு பயன்படும். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ஞானம் என்றால் என்ன, நச்சு என்று ஒரு வரியில் பதில் சொல்லுங்கள். அதாவது ஞானம்ங்கிறதே வந்து அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், எதையோ நம்ம அடையிறதுக்கு ஒரு பொருளை விஷயம் இருக்கிற மாதிரி நம்ம பேசிக்கிறோம். உண்மையில் அடையிறதுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போய் அங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். அவ்வளோதான். அதான் நம்ம இப்போ இதுவரைக்கும் நம்ம பேசிக்கிட்டதே அடையிறதுக்கு எதையோ காட்டுற மாதிரி கூட்டிகிட்டு போய் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம காட்டிடுறோம். அவ்வளோதான். அதனால் ஞானம்னு சொல்லி சொன்னால் அவங்க உண்மையிலே அப்படி ஞானம்ட்டு அங்கே ஒன்றுமே கிடையாதுங்கிறதான். ஆனால் இருந்தாலும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி போய் அங்கே ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். வாழ்க்கையில் நன்மை தீமைகளை எதிர்பாராமல் இருப்பதா, நன்மைகளுக்காக போராடாமல் இருப்பதா, முயற்சி செய்தாலும் போராட்டம் என்று சொல்கிறீர்கள் முயற்சி செய்யாமல் இருப்பதா? இப்போ இது நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு. அதான் முயற்சி வந்து வெளிமுகமான முயற்சி தேவை, அக முயற்சி தான் வேண்டியதில்லைங்கிறது தான். கேள்வி கேட்டால் ஞானம் பிறக்கும் என்பார்கள், எந்த மாதிரி கேள்வி சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அதாவது இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்னங்கிறதே நம்ம க்வெஸ்சன் பண்ணிடுறோம். உண்மையிலே ஞானம்னு சொல்லி அதுக்கு பின்னாலே நம்ம போயிட்டு இருந்தோம். ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி நம்ம அடைகிறதுன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த நம்முடைய போகிறது வந்து பயணம் வந்து எண்ட்லெஸ்ஸாக தான் போயிட்டே இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சைக்கலாஜிக்கலாக ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. நம்ம இருக்கிற நிலை தான் சரியான நிலை. ஏன்னா நம்ம என்ன நிலைச்சிரும்னு சொன்னால் நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட் இருக்கிறதாகும். அந்த நாம் அந்த நிலையை போய் நம்ம அடையணுங்கிற மாதிரியும் நம்ம ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் அது வந்து நம்ம ஒரு காணல் நீர் மாதிரி நம்ம பின்னாலே போயிட்டே இருக்கோம். உண்மையில் அப்படி ஒரு நிலையே கிடையாது. அதனால் அதை நம்ம அடையிறதுக்குன்னு சொல்லணும்னா ஏதோ வச்சுருந்தோம்னு சொன்னால் உண்மையில் அடையிறதுக்கு அப்படின்னு ஏதாவது இருக்குதா, அப்படி அடையப்படுறதுனா என்னங்கிறத நம்ம க்வெஸ்சன் பண்ணும்போது தான் ஒரு சரியான பரிமாணம் நமக்கு கிடைக்கும். அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, முடிவுக்கு முடிவு காணும் முயற்சியின் மூலம் என்ன? இது எனக்கு என்ன பொருள் எழுதியிருக்காங்கன்னு வழங்கலை. முடிவுக்கு முடிவு காணும் முயற்சியின் மூலம் என்ன? என்ன முயற்சியினுடைய ஆரம், முயற்சியினுடைய காரணம் என்னங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கிறாங்களா? சரி, முயற்சியினுடைய காரணம் என்னன்னு கேட்கலாம். அதாவது நம்ம முயற்சின்ட்டு பண்ணணும்னு சொன்னாலே ஏதோ அடையிறதுக்கு தான் நம்ம பண்ண முடியும். நம்ம எதையாவது அடையணும்னுட்டு இருந்துன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக நம்ம உலக ரீதியாக நம்ம அடையலாம். நம்ம உதாரணமாக நம்ம வந்து நம்ம வீடுக்கு முன்னால் சாக்கடையாக இருக்குது, அதை நம்ம அப்படியே போட்டிருந்தோம்னு சொன்னால் அந்த சாக்கடை அப்படியே தான் இருக்கும். நாம் ஏதாவது செஞ்சால் தான் அந்த சாக்கடை சரியாகும். வீட்டுக்கு முன்னால் ரோடு குண்டு குழியுமா இருந்துன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் குண்டு குழியுமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாதாளமாயிரும். அது அதை நம்ம சரி பண்ணாதான் சரியாகும். அதுக்கெல்லாம் முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய மனதளவில் நம்முடைய இயல்பு சரியில்லையே, நம்ம மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாத, மனசில் இந்த மாதிரி உணர்வுகளே வரக்கூடாதுன்னு சொல்லி அதையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ தான் என்ன உண்மையான அங்கே தான் போராட்டம் வந்துடும். உண்மையில் என்ன வந்துச்சுனா தானாகவே சரியாகிட்டே இருக்குது, தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு வருது. ஒரு கண நேரம் தான் வந்துட்டு போகுது. கண நேரம் வந்துட்டு போகிறத வந்து நாம் வந்து உண்மையிலே உண்மையான ஒரு நபர் அங்கே இருக்கிறாருன்னு நினச்சி, உண்மையான ஒரு பிரச்சனை இருக்கிறதாக நினச்சி நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதை போராடிட்டு இருக்கோம். ஒரு நல்ல உணர்வை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே தான் வந்து அப்படி ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு நிலையை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அகமுயற்சியை வந்து நம்ம விட்டுடுறோம். அகமுயற்சி வந்து தேவையில்லாதது. புறமுயற்சி வந்து கண்டிப்பாக வேணும், அது தேவையானது.